வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் நிர்மல். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசாமி கோவில் மண்டலில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் 20 ஆரம்பித்த தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று 2000 கடந்து செல்கின்ற நிலையில், கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் மண்டலில் மாபெரும் போராட்டம் ஒரு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அவர்களுடைய உறவுகள் கடந்த 2009 யுத்தம் நிறைவடைந்த காலம் முதல் தொடர்ச்சியாக கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் தமக்கான நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்து சர்வதேச நீதியை வேண்டி கடந்த 2017 முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் தொடர் போராட்டங்களை ஆரம்பித்திருந்தனர். அவ்வாறு கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் கவனயீர்ப்பு போராட்டமானது இன்று 2000 எட்டியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களிலும் உள்ள வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த போராட்டமானது தற்போது கந்தசாமி ஆலய மண்டலில் ஆரம்பமாகி தமக்கான நீதி வேண்டி கிளிநொச்சி டிப்போ சந்தி வரை பேரணியாக செல்கின்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவுகள் இராணுவத்திடம் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு மரண சான்றிதழ் தான் பதில் என்றால், கொலை செய்தவர்கள் யார், உங்கள் இராணுவத்தை நம்பி கையளித்த பிள்ளைகள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டனர், கொடுப்பினவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவா, எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது போன்ற பதாதைகளை தாங்கிய வாரம் எங்கே எங்கே உறவுகள் எங்கே, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பிய வாரம் குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான தாக்கம் உள்ளடங்கலாக மிக மோசமடைந்து வரும் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் சர்வதேச சமூகம் உன்னிப்பாக அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச ரீதியில் தாம் கொண்டிருக்கும் கடப்பாட்டுக்கு இலங்கை ராணுவம் மன்னிக்கவும் இலங்கை அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்க வேண்டியது அவசியம் என்பதுடன், நீண்டகாலமாக பதிலின்றி போராடி வரும் காணாமல் போனோரின் குடும்பங்களின் கோரிக்கைக்கு உடனடியானதும் நியாயமானதுமான தீர்வை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இணைந்து முன்னெடுத்து வரும் கவனயீர்ப்பு போராட்டம் இன்றுடன் 2000 எட்டியுள்ளது. அதனை முன்னிட்டு நேற்று தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் சர்வதேச மன்னிப்பு சபை இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பங்கள் வடகிழக்கு மாகாணங்களில் உண்மை மற்றும் நீதியை கோரி ஆரம்பித்த இடைவிடா போராட்டம் 2000 எட்டியிருக்கின்றது. உண்மையை கண்டறிவதை முன்னிறுத்தி அக்குடும்பங்கள் விசாரணை ஆணைக்குழுக்கள் தொடக்கம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வரையிலான உள்ளக பொறிமுறைகளுடன் இணைந்து செயற்பட்ட போதிலும் இன்னமும் அவர்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. காணாமல் போனோரின் குடும்பங்களால் பல வருட காலமாக அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களுக்கு அரசு அதிகாரிகளால் இடையூறு விளைவிக்கப்பட்டு வந்திருப்பதுடன், அவர்களுக்குரிய அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கும் கருத்துக்களை வெளியிடுவதற்குமான சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை என்பவற்றுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒடுக்குமுறைகள், அத்துமுறைகள், தொடர்ச்சியான கண்காணிப்புகள் உள்ளடங்களாக போராட்டக்காரர்கள் போராட்டங்களின் மீதான அடக்குமுறைகள் மற்றும் அமைதி போராட்டங்கள் மீதான கட்டுப்பாடுகள் என்பன காணாமல் போனோரின் குடும்பங்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்து வரும் சவால்களாக காணப்படுகின்றன. இவ்வாறானது ஒரு பின்னணியில் சர்வதேச ரீதியில் தாம் கொண்டிருக்கும் கடப்பாட்டுக்கு இலங்கை அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்க வேண்டியது அவசியம் என்பதுடன், நீண்ட காலமாக பதிலின்றி போராடி வரும் காணாமல் போனோரின் குடும்பங்களின் கோரிக்கைக்கு உடனடியானதும் நியாயமானதுமான தீர்வை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அக்குடும்பங்களின் அன்பிற்குரியவர்கள் தொடர்பான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவதை முன்னிறுத்தி அவர்கள் மீது
அனாவசியமான அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு மதிப்பளிப்பதற்கும் அவர்களுக்குரிய உண்மை நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை உறுதி செய்வதற்குமே அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதேவழி சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் காணாமல் போனோரின் குடும்பங்கள் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கும் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்படுவதில் இருந்து விடுபடல் உள்ளடங்களாக பாதுகாப்பு பெறுவதற்குமான அவர்களது உரிமைகளை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கு ஏற்றவாறான சூழலை உருவாக்குவதற்கான கடப்பாடு இலங்கை அரசாங்கத்துக்குள்ளது. அது மாத்திரமன்றி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான தாக்கம் உள்ளடங்களாக மிக மோசமடைந்து வரும் இலங்கையின் மனிதுரிமைகள் நிலவரம் தொடர்பில் சர்வதேச சமூகம் உன்னிப்பாக அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றதுடன் போதுமான ஆதாரங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சர்வதேச நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. இன்றும் நாளையும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை 1 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீர்கட்டண பட்டியல் மின் இதழ் கட்டண பட்டியல் முறைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையானது தமது வாடிக்கையாளர்களை மின் இதழ் கட்டண பட்டியல் முறைமைக்கு மாற்றம் செய்யவுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கடதாசி தட்டுப்பாடு, மாதாந்தம் பல மில்லியன் ரூபாய்களை சேமிப்பது எதிர்கால கட்டாய நடைமுறையாக வரவுள்ள தொழில்நுட்ப முறைக்குள் பொதுமக்களை பழக்கப்படுத்துவது போன்ற பல்வேறு காரணிகளை கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் பொதுமக்கள் மின்னிதழ் கட்டண பட்டியல் இபில் முறைக்கு மாறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய இலக்குவான நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கெட்டபுலாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக நாவலப்பட்டி கெட்டபுல அகரவர்த்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன 3 பேரில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி குறித்த 3 பேரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். அவர்களை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனவர்களில் ஒருவரது சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாவலி ஆற்றின் கம்பல மொரகல பகுதியில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான 49 வயதுடைய ஆண் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலத்தை உறவினர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர். அத்துடன் காணாமல் போன மேலும் 2 பேரை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என மின் பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மின்சார சட்டத்தின் 30வது உறுப்புரைக்கு எதிராகவே மின்கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கையினை முன்னெடுப்போம் எனவும் நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மின்கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது எனவும் மின் பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள மின் பாவனையாளர் சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மின்கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நடுத்தர மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது. மின்சார சட்டத்தின் 30வது உறுப்புரைக்கு எதிராக மின்கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கையினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். மின்சக்தி அமைச்சு, மின்சார சபை மற்றும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஆகிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். வீட்டு மின் பாவனையாளர்களுக்கான கட்டணம் 100% காட்டிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் முறையற்ற நிர்வாகத்தின்
சுமையை பொதுமக்கள் மீது சுமத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்காவிடனும் பரவாயில்லை, மக்களை நெருக்கடிக்குள்ளாக்காமல் இருக்க வேண்டும். மின்சார சபை குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மின்சார சபையின் முறையற்ற முகாமைத்துவம் முழு நாட்டு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசுக்கு நீண்ட காலம் நாட்டை ஆட்சி செய்வதற்கான ஆணை கிடையாது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தின் ஊடாக தற்போது உருவாக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு நீண்ட காலம் நாட்டை ஆட்சி செய்வதற்கான ஆணையோ தார்மீக உரிமையோ கிடையாது. எனவே விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதையே தாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதிருப்பது மக்கள் ஆணையற்ற அவர்களின் எதிர்ப்பிற்கு உள்ளாகியுள்ள ரணில் ராஜபக்சே ஆட்சியாகும். அந்த அரசாங்கத்தின் பங்குதாரர்கள் ஆகுமாறு எமக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பினை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ள அவர், நெருக்கடிகளிலிருந்து விடுபடுவதற்கு குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான வேலை திட்டத்தை முன்வைத்தால் சாதகமான பதிலை வழங்க தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி தலைவர் அன்ரகுமார திசாநாயக்கவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் பொருளாதார நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு உண்மையில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் காணப்பட்டிருந்தால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே பதவி விலகிய உடனேயே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் சர்வகட்சி அரசாங்கத்திற்கான யதார்த்தமான யோசனைகளை முன்வைத்து அவை தொடர்பில் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களையும் நாம் முன்னெடுத்திருந்தோம். இதன்போது எம்மால் மூன்று பிரதான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் முதலாவது, இடைவெளி ஏற்பட்ட ஜனாதிபதி பதவிக்கு எதிராக அரசியல் அதிகாரமற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதோடு, பாராளுமன்றத்தில் சகல கட்சிகளினதும் இணக்கப்பாட்டுடன் ஒருவர் பிரதமராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதாகும். எம்மால் முன்வைக்கப்பட்ட இரண்டாவது யோசனை, சர்வகட்சி அரசாங்கத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் சம உரிமையுடன் பங்குதாரர்களாக கருதி அந்த அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளையும் எடுத்து அந்த கட்சிகள் அனைத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகச்சிறிய அமைச்சரவையை நியமிக்க வேண்டும் என்பதாகும். குறித்த சர்வகட்சி அரசாங்கத்தை இடைக்கால அரசாங்கமாக கருதி 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்திற்கு அதனை வரையறை செய்து அதன் பின்னர் பொதுத் தேர்தலை நடத்தி மக்கள் விரும்பும் ஆட்சியை அமைக்க வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பது எம்மால் முன்வைக்கப்பட்ட மூன்றாவது யோசனையாகும். எவ்வாறிருப்பினும் இந்த யோசனைகள் எவற்றையுமே நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதோடு, பாராளுமன்றத்தில் ராஜபக்சவாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் 134 பேருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். அதற்கமைய தற்போதிருப்பது மக்கள் ஆணையற்ற அவர்களின் எதிர்ப்பிற்கு உள்ளாகியுள்ள ரணில் ராஜபக்சே ஆட்சியாகும். இந்த அரசாங்கத்தின் பங்குதாரர்கள் ஆகுமாறு உங்களால் எமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இது உண்மையில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சி இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆக குறைந்தது தற்போது உங்களால் அமைக்கப்பட்டுள்ள ஆட்சிக்காலம் எதுவரையானது என்பது கூட இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. எனவே இவ்வாறான பின்புலத்தில் இனியும் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பது யதார்த்தமற்றது. எவ்வாறாயினும் எமது நாடும் மக்களும் எதிர்நோக்கும் இந்த நெருக்கடியிலிருந்து விடுபட குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான வேலை திட்டத்தை நீங்கள் முன்வைத்தால் மக்கள் தரப்பிலிருந்து சாதகமான பதிலை வழங்க தயாராக இருக்கின்றோம். மறுபுறம் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை மற்றும் அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கான உரிமை என்பவற்றை அடக்குமுறைகள் ஊடாக முடக்குவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தற்போதைய பாராளுமன்றத்தின் ஊடாக சர்வகட்சி அல்லது பலகட்சி என்ற பெயர்களில் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு நீண்டகாலம் நாட்டை ஆட்சி செய்வதற்கான ஆணையோ தார்மீக உரிமையோ கிடையாது. எனவே விரைவில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதான பங்குதாரராக செயல்படும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் தேர்தல்களிலும் போட்டியிட தயாராக உள்ளோம். கட்சியின் முக்கிய பதவிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம்.
அக்காரணங்களுக்காகவும் பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளை விட்டுக்கொடுக்க முடியாது. கட்சி என்ற ரீதியில் தொடர்ந்து முன்னோரி செல்வோம். பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல் அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சர்வகட்சி அரசாங்கத்தில் பொதுஜன பெரமுன பிரதான பங்குதாரராக செயற்படும். பொருளாதார நெருக்கடி திட்டமிட்ட வகையில் அரசியல் நெருக்கடியினை தோற்றுவித்தது. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தினை பலவீனப்படுத்தியவர்கள் தற்போது பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு தற்போது சர்வகட்சி அரசாங்கத்துடன் ஒன்றிய முயற்சிக்கின்றார்கள். அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை பலவீனப்படுத்தியவர்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய பதவிகளில் இனிவரும் நாட்களில் பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்படும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் போட்டியிட தயாராக உள்ளோம். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளோம் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட தனிநபர் தகவல்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட தனிநபர் தகவல்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை விநியோகித்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்தல் என்பவற்றுக்காக சேகரிக்கப்பட்ட தனிநபர் தகவல்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள போலி செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் என்பன இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் fuelpass.gov.lk தளத்தில் உள்ள பதிவு செயல்முறையின் மூலம் இணையவழி ஊடாக பொதுமக்களால் வழங்கப்படும் எந்த ஒரு தனிப்பட்ட தரவுகளும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் நிறுவப்பட்ட அமைப்பின் பயன்பாட்டை எளிதாக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் சேகரிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவுகளை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான முறையில் பராமரிக்கவும் நிர்வகிக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அமைச்சு அல்லது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் குறித்த தரவுகளை பயன்படுத்தவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெங்கு மற்றும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சீமாட்டி ரிச் வைத்தியசாலையில் டெங்கு மற்றும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குழந்தை நல வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள சீமாட்டி ரிச் வைத்தியசாலையில் 51 சிறுவர்கள் டெங்கு காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 11 சிறுவர்கள் கோவிட் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருவதுடன் அதில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் வீடு பாடசாலை உள்ளிட்ட சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் பெற்றோர் பிள்ளைகளை கவனமாக பாதுகாக்குமாறும் வைத்தியர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுவதை தடுக்க அடிப்படை சுகாதார வழிகாட்டுதல்களை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காலி மாவட்டத்தில் மாணவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காலி மாவட்டத்தில் பல பாடசாலை மாணவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் ஒருவரை குற்ற புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. காலி பிரதேசத்தில் உள்ள பல பாடசாலைகளில் கல்வி கற்கும் பிள்ளைகளின் பெற்றோர்களின் முறைப்பாட்டின்படி குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உணவடுட பிரதேசத்தில் வசிக்கும் 44 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வாட்ஸ்அப் மூலம் சிறுவர்களுடன் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் பிரபல ஆலயம் ஒன்றை நடத்தி வரும் மதகுரு என்ற போர்வையில் சிறுவர்களை ஈர்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் எதிர்வரும் 23 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாய்லாந்தை சென்றடைந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாய்லாந்தை சென்றடைந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். தாய்லாந்தில் தற்காலிகமாக தங்கியிருப்பதற்காக நேற்றிரவு பேங்காக் வந்தடைந்ததாக தாய்லாந்து அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச நேற்று மாலை சிங்கப்பூரின் சொலிடார் விமான நிலையத்திலிருந்து வாடகை விமானம் மூலம் பேங்காக் நேரப்படி இரவு 8 மணியளவில் பேங்காக்கின் டான் முயங் விமான நிலையத்தை சென்றடைந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச நேற்று மாலை சிங்கப்பூரில் இருந்து வெளியேறியுள்ளார்.
சுற்றுலா விசாவில் தங்கியிருந்த கோட்டாபய ராஜபக்சவின் விசா காலத்தை நீடிக்க முடியாது என சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதனால் கோட்டாபய ராஜபக்ச தாய்லாந்து நோக்கி பயணிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தகவலை தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. மூன்றாவது நாடு ஒன்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு அடைக்கலம் வழங்கும் வரை தமது நாட்டில் அவருக்கு தங்கியிருக்க முடியும் என தாய்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நேற்று மாலை சிங்கப்பூரில் இருந்து வெளியேறியுள்ளார். இலங்கை மற்றும் தாய்லாந்து அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையின் பிரகாரம் ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருக்கும் ஒருவருக்கு 90 நாட்கள் தாய்லாந்தில் தங்கியிருக்க முடியும். நாட்டில் மேலும் 188 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் நிலையில் நேற்று மேலும் 188 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொற்று விவரத்தை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 667,573 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சரத்பன்சேகாவின் ஃபீல்டு மார்ஷல் பதவி தொடர்பில் தீர்மானம் எடுக்குமாறு அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்பன்சேகாவின் ஃபீல்டு மார்ஷல் பதவி தொடர்பில் தீர்மானம் எடுக்குமாறு அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் சரத்பன்சேகா வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. போராட்டத்துக்காக கொழும்புக்கு வருமாறும் உயிரை தியாகம் செய்யுமாறும் அவர் விடுத்துள்ள அறிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.